Hello everyone, welcome to Usthadian Academy. In this video, we will talk about the first news. In the first news, we will talk about the India Islamia Manavar Amaipukana. தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க சிமி அப்படிங்கற ஒரு அமைப்பு வந்து சொல்லிருக்காங்க. சிமி அமைப்பு அப்படிங்கறது ஒரு தீவிரவாத அமைப்பு. அதாவது சமூக விரோதமான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. சோ இது வந்து 1977ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அலிகார்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிን பார்த்தனா ஸ்டூடண்ட்ஸ் இஸ்லாமிக் மூமென்ட் ஆஃப் இந்தியா. சோ அததான் ஷார்ட்டா சொல்றாங்க சிமி அப்படினு சொல்றாங்க சோ இந்த அமைப்புல இந்தியாவுல இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு ஒன்னு இருக்குது இந்தியன் முஜாஹிதீன் அப்படினு ஒரு அமைப்பு வந்து இருக்குது சோ அந்த அமைப்பு கூட நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் எது அப்படினு பார்த்தனா இந்த சிமி அமைப்பு சோ அவங்க கூட நெருங்கிய தொடர்பு கொண்டு என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தனா சமூகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க சோ இதற்காக 2001ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படினு பார்த்தனா மத்திய அரசு தடை விதிச்சிருப்பாங்க சோ இத கான அந்த தடை வந்து இன்றைய தினம் அதாவது 31 ஜனவரி 2024ஓட முடிவடைய இருக்குது சோ அத தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த சிமி அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது நெக்ஸ்ட் நியூஸ் தேசிய ஓபன் நடைபந்தயம் அக்ஸ்தீப் சாம்பியன் பட்டம் வென்றார் சோ தேசிய ஓபன் நடைபந்தயம் எங்க நடந்துச்சு அப்படினு பார்த்தனா சண்டிகர்ல வந்து நடந்துருக்கும் சோ இது வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவுள்ள அந்த இலக்கை வந்து என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தனா நம்ம வந்து கடக்கணும் சோ அப்படி இந்த போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர் யாரு அப்படினு பார்த்தனா பஞ்சாபை சேர்ந்த ஒரு நபர் அக்ஸ்தீப் சோ இவர் வந்து அந்த 20 கிலோமீட்டர் அந்த இலக்கை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 19 நிமிடம் and then 38 வினாடி சோ இந்த கால கட்டத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படினு பார்த்தனா அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணி இதுல வந்து தேசிய அளவுல சாதனை புரிந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு சோ இதற்கு முன்னாடி கடந்த வருடம் இந்த போட்டி வந்து நடந்துருக்கும் சோ அந்த போட்டியிலயும் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாரு அப்படினு பார்த்தோம்னா அக்ஸ்தீப் அவர்கள்தான் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க சோ அப்போ வந்து அவங்க கடந்த டிஸ்டன்ஸோட அந்த டைமிங் என்ன அப்படினு பார்த்தனா 1 மணி நேரம் 19 நிமிடம் 55 வினாடிகள்ல என்ன பண்ணிருப்பாரு அந்த சாதனையை வந்து புரிந்திருப்பாரு சோ இப்போ அவருடைய இலக்கை மீண்டும் முறியடித்து தேசிய அளவில் சாதனை புரிந்துள்ள பஞ்சாபை சேர்ந்த அக்ஸ்தீப் அவர்கள் நெக்ஸ்ட் நியூஸ் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியல் இந்தியாவின் தீப்தி சர்மா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் சோ பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியல் யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அவங்க வந்து T20 மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்துல இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை வந்து இருக்கிறாங்க அவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீப்தி சர்மா சோ இவங்க வந்து இவங்க மட்டும்தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இவங்க கூட சேர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வீராங்கனையும் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க சோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சதியா அவர்கள் ஸோ சதியா அப்படின்ற பெண்மணியும் இரண்டாவது இடத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வீராங்கனை சோஃபி ஸோ சோஃபி அப்படின்றவங்க இந்த பட்டியலில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோஃபி எக்கல் ஸோ இதுதான் அவங்களோட ஃபுல் நேம் ஸோ இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்குது தீப்தி சர்மா இவங்க தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிஎஸ்பியாக வந்து பதவி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் 2023ல் ஐசிசி வெளியிட்டிருப்பாங்க இல்லையா டிசம்பர் மாதத்தின் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தீப்தி சர்மா அவர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக அளவு விக்கெட்டுகளை எடுத்தவர் அதாவது கிட்டத்தட்ட 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்தியராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தீப்தி சர்மா அவர்கள் உள்ளார் ஸோ பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தீப்தி சர்மா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் நெக்ஸ்ட் நியூஸ் 2024-25 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்காக இந்தியா
மராத்தா இராணுவ நிலப்பரப்புகளை பரிந்துரைத்துள்ளது. ஸோ அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல். ஸோ ரொம்ப மதிப்புமிக்க இடத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த பாரம்பரிய பட்டியலில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அப்படி 2024 to 2025 இந்த ஆண்டுக்கான பட்டியலில் சேர்ப்பதற்காக இந்தியா வந்து ஒரு பிளேஸை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மராத்தா இராணுவ நிலப்பரப்புகள். ஸோ மகாராஷ்டிராவில் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கோட்டைகள் மராத்தியர்கள் ஆண்டும் போது கட்டியிருந்தாங்க. அது எடுத்துக்காட்டுக்கு சிவனேர் கோட்டை சொல்லலாம், அப்புறம் கந்தேரி. ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்டை. ஸோ அப்படி தமிழகத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா செஞ்சி கோட்டை. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. 1510 வந்து கட்டியிருப்பாங்க. விஜயநகர அரசால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் செஞ்சி கோட்டை. ஸோ அப்படி செஞ்சி கோட்டையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் வந்து சேர்க்கணும் அப்படின்றதற்காக இந்தியா சார்பில் என்ன பண்ணியிருக்காங்க, பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ அது கூட சேர்த்து மராத்தா இராணுவ நிலப்பரப்புகளையும் பரிந்துரைத்துள்ளது இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், பொது தேர்வு எழுதும் மாணாக்கர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி பரீட்சா பே சர்ச்சா நடைபெற்றது. ஸோ பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி 2018 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா பொது தேர்வு எழுதும் மாணாக்கர்களுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தேர்வு குறித்து பயம் இருக்கும், நிறைய குழப்பம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி அணுகணும் அப்படின்றதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவுரை வழங்குவாங்க. ஸோ அதற்கான விழா வருடம் வருடம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி 7வது வருடமாக இந்த ஆண்டு டெல்லியில் வச்சு இதற்கான விழா வந்து நடத்தப்பட்டது. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் இதற்கான விழா வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு விதமான மாணவர்கள், ஆசிரியர்கள் அண்ட் மாணவர்களின் பெற்றோர்கள் ஸோ இவங்க கூட வந்து உரையாடுவாங்க. ஸோ அதற்கான அந்த நிகழ்ச்சிக்கான பேர் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா பரீட்சா பே சர்ச்சா. இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதற்கான பதிவு செஞ்சுருக்கணும். ஸோ பதிவு செஞ்ச மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் ஒரு போட்டி தேர்வு வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆன மாணவர்கள் தான் இந்த விழாவில் வந்து பங்கு பெற முடியும். ஸோ அப்படி நரேந்திர மோடி அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு விழா தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா பரீட்சா பே சர்ச்சா. நெக்ஸ்ட் நியூஸ், 69வது ஃபிலிம்ஃபேர் விருதுகள். ஸோ 69வது ஃபிலிம்ஃபேர் விருதுகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் சில சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் நடிகை ஸோ இதற்கான அவார்டுகள் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிறந்த படமாக 12th ஃபெயில் அப்படின்ற படம் வந்து தேர்வாயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த இயக்குனராக விது வினோத் சோப்ரா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஸோ 12th ஃபெயில் அந்த படத்தோட இயக்குனர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விது வினோத் சோப்ரா. அண்ட் தென் ரன்வீர் கபூர் அனிமல் படத்திற்காக சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர் யார், ரன்வீர் கபூர். அண்ட் தென் சிறந்த நடிகையாக ஆலியா பட் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த படத்திற்காக அப்படின்னு பார்த்தோன்னா ராக்கி கவுர் ராணி கி பிரேம் கஹானி அப்படின்ற படத்திற்காக ஆலியா பட் வந்து சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்ட் தென் சிறந்த துணை நடிகராக விக்கி கௌசல் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. டாங்கி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடித்ததற்காக அவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து சிறந்த துணை நடிகையாக சபானா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ சபானா அப்படின்றவங்க ராக்கி கவுர் ராணி கி பிரேம் கஹானி அப்படின்ற படத்தில் துணை நடிகையாக நடித்ததற்காக அவங்களுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 69வது ஃபிலிம்ஃபேர் விருதுக்கான விழா வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் நியூஸ், தியாகிகள் தினம் ஜனவரி 30. ஸோ ஜனவரி 30 தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1948 ஜனவரி 30 காந்தியடிகள் அவர்களை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இறந்திருப்பார். ஸோ அவரோட இறந்த தினத்தை தான் நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தியாகிகள் தினம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் சுதந்திரத்திற்காக போராடி உயிரிழந்த நிறைய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இவங்க வந்து காந்தியடிகள் நாதுராம் அப்படின்ற ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ், டாடா ஸ்டீல் செஸ் போட்டி 2024. ஸோ 2024 86வது டாடா ஸ்டீல் செஸ் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவை சேர்ந்த ஒரு நபர்
வெயி அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் அண்ட் உஸ்பெகிஸ்தானின் நோடிர் பெர்க், ஸோ இவங்க இரண்டு பேரும் இரண்டாவது இடத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் மூன்றாவது இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் பிரக்யானந்தா அண்ட் அதை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல இன்னொரு நபரும் இருக்கிறாரு. ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா விதித் குஜராத்தி அப்படின்ற நபரும் மூன்றாவது இடத்தில் உள்ளனர். ஸோ டாடா ஸ்டீல் செஸ் போட்டி 2024 சாம்பியன் பட்டம் வென்றுள்ள நபர் சீனாவை சேர்ந்த வெயி அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், நான்காவது முறையாக கொமாரோஸ் ஜனாதிபதி அசாலி அசௌமானி வெற்றி பெற்றார். ஸோ கொமாரோஸ் அப்படின்றது ஒரு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. ஸோ அந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஒரு நபர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அசாலி அசௌமானி. ஸோ இவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. கிட்டத்தட்ட 63% வாக்குகள் பெற்று அந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக கொமாரோஸ் நாட்டின் ஜனாதிபதி ஆகிறார் அசாலி அசௌமானி அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், மனித மூளையில் சிப் சோதனையை தொடங்கியது எலான் மஸ்கின் நியூராலிங். ஸோ நியூராலிங் நிறுவனம் எலான் மஸ்கோடது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சோதனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சோதனை அப்படின்னு பார்த்தோன்னா மனித மூளையில் சிப். ஸோ மனித மூளையில் அந்த இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து தூண்டக்கூடிய வகையில் ஒரு சிப்பை வந்து அவங்க பொருத்துறாங்க. ஸோ அந்த சிப்புக்கு வந்து பிரெயின் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் மூலமாக இணைப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ இணைப்பு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்து ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த முறையை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அப்படி முதல் முறையாக மனித மூளையில் சிப்பை பொருத்தி சோதனையை தொடங்கியது எலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம். ஸோ இதன் மூலமாக மன சோர்வு ஏற்பட்டிருக்கும், அது மட்டும் இல்லாமல் மன பாதிப்பு இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்களையும் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.